கூடிய ஒரு சின்ன டெய்லி ப்ரொவிஷன் ஸ்டோர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ் டூர் முடிச்சுட்டு அடுத்த நாள் இது ரூமே குப்பையா கிடக்குது. நேற்று நாங்க வெளியில போயிட்டு டர்ட்டி ஆக்கிட்டு வந்த எல்லா துணியையும் இப்ப துவைக்கணும். முக்கியமா ஜீன்ஸ், சாக்ஸ், க்ளோவ்ஸ் இது எல்லாமே ரொம்பவே டர்ட்டி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நாங்க பெட் கோக் டிஸ்சார்ஜ் பண்றதுனால அந்த கோக்ல எல்லாம் கால் வச்சு நடந்து வந்து ஷூஸ் எல்லாம் செம்ம கறி ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் வாஷ் பண்ண வேண்டியதுதான் இன்னைக்கு எனக்கு வேலை. சோ இப்ப ஃபர்ஸ்ட் துணியை போய் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி ரூம் கிளீன் பண்றதுங்கறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல போன கப்பல்ல எடுத்த லாண்ட்ரி ரூம் டூர் நான் போட்டிருப்பேன். அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா க்ரூக்கும் ஆபீசர்ஸ்க்கும் ஒரே லாண்ட்ரி ரூம் தான் இருக்கும். ஆனா இந்த கப்பல்ல டிஃப்ரெண்டான லாண்ட்ரி ரூம் இருக்கு. அதாவது எங்க ஃப்ளோர்லயே ஆபீசர்ஸ்க்கு தனி லாண்ட்ரி ரூம் அண்ட் க்ரூக்கு வந்து அவங்க ஃப்ளோர்ல தனி லாண்ட்ரி ரூம் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எனக்கு. இந்த வாஷிங் மிஷின்ல ஃபார் சிவில் க்ளோத்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது யூனிஃபார்ம் இல்லாம நம்ம நார்மலா போடுற கலர்ட் க்ளோத்ஸுக்கு சிவில் க்ளோத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த மெஷின்ல போடலாம். இதுல வந்து பாய்லர் சூட் எல்லாம் போடக்கூடாது. பக்கத்துலயே இன்னொரு மெஷின் இருக்கு பாருங்க. அந்த செகண்ட் மெஷின்ல தான் பாய்லர் சூட்ஸ் எல்லாம் போடணும். ஒருத்தர் துணி போட்டனா அதை நம்ம வெளியில எடுத்துட்டு நம்மளோட துணியை நம்ம போடக்கூடாது. துணி யாரு போடுறாங்களோ அவங்க வந்து அவங்க துணியை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போடணும். அப்புறம் துணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது. அந்த மாதிரி சில லாண்ட்ரி ரூம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் இந்த வாஷிங் மிஷினுக்கு மேலேயே ட்ரையர் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ட்ரையர்ல போட்டனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல வந்து துணி எல்லாம் ரொம்ப ஃபேட் ஆயிருது, கலர் போன மாதிரி ஆயிருது. ஸோ யூஸ்வலி அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஈர துணியை அப்படியே ரூமுக்கு எடுத்துட்டு போய் அங்க காய போட்டுப்போம். அண்ட் ஒரு ஹாஃப் அ டேக்குள்ள அந்த துணி எல்லாமே காஞ்சிரும். ஜீன்ஸ் எல்லாம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் கிட்ட ஆகும். ஸோ இந்த ட்ரையர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரயு குட்டி எவ்வளவு அழகா ஹெல்ப் பண்றான் பாருங்க. எப்போதுமே எந்த வேலையா இருந்தாலுமே அவன் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான். ஸோ எனக்கு லாண்ட்ரி ரூம்க்கு துணி எடுத்துட்டு வர்றது, துணி போடுறது, திருப்பி கொண்டு போய் வைக்கிறது, மடிச்சு துணியை வைக்கிறது எல்லாத்துலயுமே அவன் ஹெல்ப் பண்ணுவான். டேண்டனோட யூனிஃபார்ம் ஷர்ட்ஸ் இதெல்லாம் அடுத்த போர்ட்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்கிறதுனால இந்த யூனிஃபார்ம் ஷர்ட்ஸ்லாம் அந்த காலர்ல அந்த கரை அப்படியே இருக்கு. ஸோ நானே கையால தோய்ச்சி தரேன், மெஷின்ல போட வேணாம்னு சொல்லிட்டு நான் கையால வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற ஆஃபீஸர்ஸை விட சீஃப் ஆஃபீஸர் தான் கப்பலுக்கு வர இன்ஸ்பெக்டர்ஸ் கூட சூப்பரிண்டெண்ட் கூடலாம் வந்து அடிக்கடி கான்டாக்டில் இருப்பாங்க, பேசுவாங்க. அவங்க பேசுறதுல தான் நம்ம கப்பல்லாம் பாஸ் ஆதா இல்லையாங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ சீஃப் ஆஃபீஸர் எப்போதுமே ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். டேண்டன் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. கிளீனாக இருக்கணும், அயர்ன்டாக இருக்கணும் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ப்ளஸ் வாட்சில் இருக்கும் போது முக்காவாசி நேரம் யூனிஃபார்ம் தான் போடுவார். லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்டோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு மல்டிபர்பஸ் ப்ளீச்சும் கொடுப்பாங்க. இந்த ப்ளீச் வந்து துணிக்கு போடுறது தான். ஸோ ஒயிட் துணிக்கெல்லாம் இந்த ப்ளீச் யூஸ் பண்ணனா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதுவும் நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் சோக் பண்ணி கசக்கி எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளவு நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. அந்த காலர்ல உள்ள அழுக்கெல்லாம் முக்காவாசி போயிடுச்சு.
நெக்ஸ்ட் ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன். எப்போதும் ப்ளீச் போட்டோம்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் அலர்ஜி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளீச் ஃபேப்ரிக் கண்டிஷனர் இது எல்லாமே கம்பெனியே ப்ரொவைட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சைனாலேருந்து பல்காக வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இவங்க செயலிங் போகிற அந்த 4-5 மந்த்ஸுக்கு அது கரெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து எனக்குன்னு தனியாக ஒரு துணி காய போடுற ரூம். எங்கள் ரூம்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு எம்டி ஒரு க்ரூ மெம்பரோட ஒரு ரூம் வந்து ஆக்கியபை பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அந்த ரூமில் போய் நாங்கள் துணி காய போட்டுட்டு அங்கே உட்காந்து அயன் பண்ணிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நாங்கள் கீழே கேலிக்கு போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ ரயூக்கு இப்போ போய் பால் கொடுத்துட்டு 6:00 டின்னர் சர்வ் பண்ணிடுவாங்க எல்லாருக்கும். ஸோ நான் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் ரயூக்கு ஊட்டுவேன். நாளைக்கு நாங்கள் ஸ்பெயினுக்கு வெளியில் ஆங்கர் பண்ண போகிறோம். அதுக்கான பேப்பர் ஒர்க் எல்லாமே ஆஃபீஸர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எங்கே வந்து ஆங்கர் பண்ணணும் அந்த மாதிரி சிக்னல் எல்லாமே பார்க்கணும். அந்த ஒர்க்லாம் பிரிட்ஜில் நடந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நாங்கள் பிரிட்ஜுக்கு போக அலவுட் கிடையாது. போர்ட் கிட்டேயோ இல்லை போர்ட்லேயோ இருக்கும் போது எங்களை மாதிரி சூப்பர் நியூமரிஸால் பிரிட்ஜுக்கு போக முடியாது. மற்ற நேரத்தில் நம்ம ஃப்ரீயாக கடலில் செயலிங் போகும்போது தான் நாங்கள் பிரிட்ஜை வந்து கேப்டன் பெர்மிஷனோட விசிட் பண்ணலாம். ஸோ இப்போ நானும் ரயும் டைனிங் ஹாலில் போய் வெயிட் பண்ணுவோம். டான்டன் வந்ததுக்கு அப்புறமா டின்னர் சாப்பிடுவோம். ஓகே கைஸ், see you at the dining hall. பாய். சே பாய். பாய். டோன்ட் ஆஸ்க் another mom baby. அண்ணா கொஞ்சம் இந்த மாம் போட்டு கொடுக்க சொல்லுங்க, பிசு பிசுன்னு இருக்கு. கேலியில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 டின்னர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இந்த ஹாட் பிளேட்ஸ் பாருங்கள், ஒரு பக்கம் வந்து நடுவில் இந்த கிரேவிலாம் வச்சு செஞ்சிட்ருக்காங்க, ஒரு வெஜ் கிரேவி ஒரு நான்வெஜ் கிரேவி. இந்த பக்கம் சப்பாத்தி, இன்னொரு பக்கம் வந்து இந்த கிரில் பேன் இருக்குது பாருங்கள். ஸோ சப்பாத்தியை வந்து அந்த பேனில் போட்டு ரெண்டு பக்கமும் சுட்டுட்டு அப்புறம் இந்த கிரில்லில் போடுவாங்க, அப்போ தான் அது வந்து பொஃப்னு பொங்கி வரும். ஸோ அதுக்காக இது மூணுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேலிலேயே ஹாட் பிளேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெய்லி ப்ரொவிஷன் ஸ்டோர். நார்மலாக கப்பலில் இருக்கக்கூடிய பெரிய ப்ரொவிஷன் ஸ்டோர் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கும். ஸோ அதை நான் ஏற்கனவே டூர் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து டெய்லி ப்ரொவிஷன்ஸ், எப்படின்னா நம்ம டே டு டே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸை ஒவ்வொரு தரமையும் கீழே போய் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா கீழே போய் எடுக்கணும்னா அதுக்கு வந்து மாஸ்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், ப்ளஸ் அந்த டோர்லாம் லாக் ஆகிடும், அதுக்குன்னு ஒரு மாஸ்டர் கீ இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக கீழே போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால டெய்லி தேவையான பொருட்களை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பாங்க. இங்கே ஸ்டாக் முடிஞ்சிடுச்சு, கீழே போய் புது ஸ்டாக் எடுக்கணும்னா நம்ம அந்த ஸ்டாக் ஒர்க் ஷீட்டில் எல்லாமே மார்க்லாம் பண்ணிவிட்டு கேப்டன் கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இல்லைனா சீஃப் ஆஃபீஸர் கிட்ட கேட்டுட்டு போய் எடுக்கணும். அதனால இந்த டெய்லி ப்ரொவிஷன் ஸ்டோர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டின்னர் சர்வ் பண்ணியாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்டி, பாலக் பன்னீர் அண்ட் சிக்கன் கறி செஞ்சுருக்காங்க.
நார்மலாக எல்லாருக்கும் டின்னர் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:00 செவன் ஓ கிளாக் 7:30 8:00 கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி ஃபுல் கேலியையும் கிளீன் பண்ணிட்டு ஜிஎஸும் சீஃப் குக்கும் போயிடுவாங்க. ஸோ நம்ம 7:00 சாப்பிட்டு முடிச்சாதான் அவங்களுக்கு மிச்ச வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் டான்டனுக்கு டின்னர் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:00 ஒரு 6:15 6:20 தான், 15-20 நிமிஷம் தான். ஏன்னா அவருக்கு வாட்ச் டைம் வந்து ஈவினிங் 4:00 to 8:00 வரைக்கும். இந்த வாட்ச் டைம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துதான் டின்னர் சாப்பிடுவாரு. சோ ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு ஓடிடுவாரு. நாங்க உட்கார்ந்து இருக்கிற டேபிள்ல வந்து சீனியர் ஆபீசர்ஸ் மட்டும்தான் உட்காருவாங்க. அதாவது கேப்டன், சீஃப் ஆபீசர், சீஃப் இன்ஜினியர் அண்ட் செகண்ட் இன்ஜினியர் மட்டும்தான் உட்காருவாங்க. எங்களுக்கு பின்னாடி இருக்கிற டேபிள்ல செகண்ட் ஆபீசர், கேடட், தேர்ட் ஆபீசர், அதுக்கப்புறம் தேர்ட் இன்ஜினியர் அவங்க எல்லாம் உட்காருவாங்க. இது ஆஃபீஸர்ஸ் டைனிங் ரூம். ஸோ இங்கே க்ரூ வரத்துக்கு பெர்மிஷன் கிடையாது. க்ரூவோட டைனிங் ரூம் வந்து அப்படியே அந்த பக்கம் இருக்கும், கிச்சனுக்கு அந்த பக்கம் இருக்கும். ஸோ அங்கே வந்து க்ரூ மட்டும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அங்கே போய் ஆஃபீஸர்ஸ் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் பெர்மிஷன் கிடையாது. இங்கே வந்து க்ரூ உட்காந்து சாப்பிட பெர்மிஷன் கிடையாது. அவங்க அவங்களுக்கு டெசிக்னேட்டட் பிளேஸில் தான் உட்காந்து சாப்பிடணும். இந்த சேர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த சேரில் தான் கேப்டன் உட்காரணும், இந்த சேரில் தான் சீஃப் ஆஃபீஸர் உட்காரணும், இந்த சேரில் தான் சீஃப் இன்ஜினியர் உட்காரணும்னு சேர் கூட டெசிக்னேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து டான்டன் உட்காந்துருக்கிறது சீஃப் ஆஃபீஸரோட சேர், நான் உட்காந்துருக்கிறது செகண்ட் இன்ஜினியரோட சேர். ஏன்னா செகண்ட் இன்ஜினியர் இன்னும் டின்னருக்கு வரல. சப்போஸ் அவர் இருந்தார்னா அவரோட சேரில் தான் அவர் உட்காருவார். அண்ட் நான் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர் போட்டு சீஃப் ஆஃபீஸர் பிளேஸ்க்கு பக்கத்தில் உட்காந்துப்பேன். அதே மாதிரி டேபிள் மேனர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபோக் ஸ்பூனால தான் சாப்பிடணும். சப்பாத்தியாக இருந்தாலும் அதை ஃபோக் ஸ்பூனால தான் சாப்பிடுவாங்க. நான் மட்டும் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் கையால் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரயுவோட டின்னர் இதுதான். அவனுக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்ச சிக்கன் சூப் அண்ட் ரைஸ் டெய்லி சீஃப் குக் அவனுக்கு தனியாக சமைச்சிருவாரு. ஸோ இந்த சீஃப் குக் எங்களுக்கு நல்லா அமைஞ்சதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் நான் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுக்கு ஊட்டிகிட்டே நான் லேப்டாப்பில் வீடியோஸ் எடிட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த வீடியோஸ்லாம் என்னால் கப்பல்லேருந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்தியா வந்ததுக்கப்புறம் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஆனாலும் நான் எல்லாமே எடிட் பண்ணி ரெடியாக சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இன்டர்நெட் பற்றின இன்ஃபர்மேஷன் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் மர்ச்சன்ட் நேவி சம்மந்தமாக. அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரிப்பீட்டடாக சில க்வெஷ்சன்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஓல்டு வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே முக்கால்வாசி எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். இன்னைக்கிட்டே இதோட முடியுது. யூஸ்வலி டின்னர் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரயானோட விளையாடிட்டு நாங்கள் தூங்க போயிடுவோம். டான்டனுக்கும் மார்னிங் 3:30 வாட்சுக்கு எந்திக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை.